வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சங்கர். தலைப்புச் செய்திகள். கோவிட் 19 தொற்றை கட்டுப்படுத்த சார்க் அவசரகால நிதியத்திற்கு பங்களிப்பு. நேபாளம் பூட்டான் நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. பிரதமர் வேண்டுகோள் விடுத்த மக்கள் சுய ஊரடங்கை முன்னிட்டு ரயில் சேவைகள் நாளை ரத்து. அரசு பேருந்துகளும் இயங்காது என தமிழக அரசு அறிவிப்பு. இத்தாலியில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை அழைத்து வர இன்று பிற்பகல் 2:30 ரோம் செல்கிறது ஏர் இண்டியா விமானம். தமிழகத்தில் கோவிட் 19 தொற்றை தடுக்க அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. பாகிஸ்தானில் நிலக்கரி சுரங்கத்தில் வெடிவிபத்து, 8 பேர் உயிரிழப்பு. விரிவான செய்திகள். கோவிட் 19 எதிர்கொள்ள தெற்காசிய நாடுகள் நிதியத்திற்கு நிதியுதவி அளிக்குமாறு தாம் விடுத்த வேண்டுகோளை ஏற்று அதற்கு நிதி வழங்கியுள்ள நேபாளம் பூட்டான் நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். நேபாளம் மற்றும் பூட்டான் தலா 100,000 டாலர் அவசரகால நிதியத்திற்கு வழங்கியுள்ளன. இதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அந்த நாடுகளின் தலைவர்களுக்கு ட்விட்டரில் நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக் கொண்டுள்ளார். முன்னதாக கோவிட் 19 கட்டுப்படுத்துவது குறித்து சார்க் நாடுகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பிரதமர் காணொலி மூலம் ஆலோசனை நடத்தி உரையாற்றினார். அப்போது நரேந்திர மோடி கோவிட் 19 அவசரகால நிதியம் ஒன்றை உருவாக்கலாம் என்ற யோசனையை அவர் முன்வைத்தார். 10 மில்லியன் டாலர் என்ற ஆரம்ப பங்களிப்புடன் இந்தியா இதை தொடங்கி வைப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். உடனடி செயல்பாடுகளுக்கான தேவைக்காக சார்க் நாடுகள் இந்த நிதியை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் பிரதமர் அப்போது கூறியிருந்தார். இதனிடையே இந்த நிதியத்திற்கு மாலத்தீவும் தனது பங்களிப்பை வழங்கியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்த சார்க் நிதியத்திற்கு 2,00,000 அமெரிக்க டாலர் நிதியை வழங்குவதாக மாலத்தீவு வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லா சாகித் கூறியுள்ளார். கோவிட் 19 வைரஸ் பரவுவதை தடுக்க பொதுமக்கள் தாங்களாகவே முன்வந்து ஊரடங்கை கடைபிடிக்க வேண்டுமென பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியதற்கு இணங்க நாளை ரயில் சேவைகள் மற்றும் பேருந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் அரசு பேருந்துகள் எதுவும் இயங்காது என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே அறிவித்துள்ளார். மெட்ரோ ரயில்கள் மற்றும் மினி பேருந்துகளும் இயங்காது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இது தவிர தமிழகத்தை ஒட்டிய கேரளா, கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலங்களை இணைக்கும் சாலைகள் இன்று முதல் இம்மாதம் 31ஆம் தேதி வரை மூடப்படும் என அரசு அறிவித்துள்ளது. இந்த சாலைகள் அத்தியாவசிய பொருட்களான பால், காய்கறிகள், மருந்துகள் மற்றும் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு ஏற்றிவரும் வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும். மற்ற வாகனங்களின் போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் அத்தியாவசிய போக்குவரத்திற்காக மட்டும் குறைந்த அளவில் அரசு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவிர்க்க இயலாத காரணங்களுக்காக செல்லும் பயணிகளின் லகுரக வாகனங்கள் அனுமதிக்கப்படும் எனவும் அரசு கூறியுள்ளது. இதனிடையே இன்று நள்ளிரவு 12 மணி முதல் நாளை இரவு 10 மணி வரை புறப்படும் அனைத்து பயணியர் ரயில்களும் இயங்காது என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேலும் நாளை அதிகாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை புறப்பட்டுச் செல்லும் நீண்ட தூர மெயில் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில்கள், இன்டர்சிட்டி ரயில்களும் பெருமளவு ரத்து செய்யப்பட்டிருப்பதுடன் புறநகர் மின்சார ரயில்களும் குறைந்த அளவிலேயே இயங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் 19 தொற்று பரவலை தடுக்கும் விதமாக நாளை முதல் இந்தியாவில் எந்த ஒரு வெளிநாட்டு விமானங்களும் தரையிறங்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. 29ஆம் தேதி வரை ஒரு வார காலத்திற்கு இந்த தடை உத்தரவு அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பல்வேறு நாடுகளிலிருந்து வரும் விமானங்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதுடன் பயணிகள் தனிமைப்படுத்தப்பட்டு சோதனைகள் நடத்தப்படுகிறது. கோவிட் 19 அதிகம் பாதித்த நாடுகளுக்கு முன்பே விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இத்தாலியின் ரோம் நகரில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை தாயகம் அழைத்து வர ஏர் இண்டியா விமானம் இன்று பிற்பகல் 2:30 அங்கு செல்கிறது. நாளை முதல் சர்வதேச விமானங்கள் எதுவும் இந்தியாவில் தரையிறங்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ள நிலையில் நாளை காலை இந்த விமானம் ரோமிலிருந்து இந்தியர்களை அழைத்துக் கொண்டு புதுதில்லி திரும்புகிறது. இந்த விமானம் அங்கு சிக்கி தவிக்கும் அனைத்து இந்தியர்களையும் தாயகத்திற்கு திரும்ப அழைத்து வரவுள்ளது. முகக்கவசங்கள்,
கை கழுவும் கிருமி நாசினிகள் போன்றவற்றிற்கு அரசே விலை நிர்ணயம் செய்து அதனை கண்காணித்து வருவதாக மத்திய உணவுத்துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் கூறியுள்ளார். கோவிட் 19 தொற்றையடுத்து இந்த பொருட்களின் தேவை அதிகரித்துள்ள நிலையில் இது தொடர்பாக அமைச்சர் ட்விட்டரில் வெளியிட்டுள்ள பதிவில் முகக்கவசங்கள் உள்ளிட்டவை அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். 2 அடுக்கு முகக்கவசங்கள் 8 ரூபாய்க்கும் 3 அடுக்கு முகக்கவசங்கள் 10 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். இதேபோல் 200 மில்லி அடங்கிய கிருமி நாசினிகள் 100 ரூபாய்க்கு உட்பட்டே விற்பனை செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதே விலை ஜூன் 30 வரை நீடிக்க வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். இந்தியாவில் இன்று காலை நிலவரப்படி 258 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இவர்களில் 23 பேர் குணமடைந்து வீடு திரும்பிவிட்டனர். பாதிக்கப்பட்டவர்களில் மொத்தம் 39 பேர் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள். தில்லி, கர்நாடகம், மகாராஷ்டிரம், பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் தலா ஒருவர் என மொத்தம் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். மகாராஷ்டிராவில் அதிகபட்சமாக 49 பேருக்கு கோவிட் 19 உறுதி செய்யப்பட்டுள்ளது. கேரளாவில் 33 பேருக்கும், தில்லியில் 25 பேருக்கும், உத்தரப்பிரதேசத்தில் 23 பேருக்கும், ராஜஸ்தான் மற்றும் கர்நாடகத்தில் தலா 15 பேருக்கும் கோவிட் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மத்திய பிரதேசம் மற்றும் ஜம்முவில் தலா 4 பேருக்கும், தமிழ்நாடு, உத்தராகண்ட், ஆந்திரா, ஹரியானா மாநிலங்களில் தலா 3 பேருக்கும் கோவிட் பாதித்துள்ளது. இது தவிர ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப், மேற்கு வங்கத்தில் தலா 2 சத்தீஸ்கர், புதுச்சேரி, சண்டிகர் மாநிலங்களில் தலா 1 கோவிட் பாதிப்பு உறுதியாகியுள்ளது. ஹரியானாவில் கோவிட் அச்சுறுத்தல் காரணமாக 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 5 பேருக்கு மேல் ஓரிடத்தில் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோவிட் 19 பாதிப்பை அடுத்து சபரிமலையில் பக்தர்கள் வருகைக்கு தடை விதிக்குமாறு தேவசம் போர்டை மாநில அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. ஆண்டுதோறும் நடைபெறும் 10 நாட்கள் திருவிழா வரும் 29 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இந்த திருவிழாவுக்கு பக்தர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே சபரிமலையில் அமைந்துள்ள பட்டணம்திட்டா மாவட்டத்தில் 9 பேருக்கு கோவிட் 19 பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாக 253 பேரும், ஓரளவு தொடர்பில் இருந்து 501 பேரும் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகின்றனர். ஜம்மு காஷ்மீரில் கோவிட் 19 பாதிப்பை அடுத்து அத்தியாவசிய பணியில் உள்ள அரசு ஊழியர்களை தவிர மற்ற அரசு ஊழியர்கள் அனைவரும் சுழற்சி முறையில் 1 விட்டு 1 என்ற அடிப்படையில் பணிக்கு வருமாறு யூனியன் பிரதேச அரசு உத்தரவிட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் கோவிட் 19 தொற்றை தடுக்கும் விதமாக அரசு அலுவலகங்களில் குளிர்சாதன வசதி பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு மாநில அரசு அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளது. பிரபல பாலிவுட் பாடகி கனிகா கபூருக்கு கோவிட் 19 பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர் இங்கிலாந்தில் இருந்து லக்னோவுக்கு வந்தபோது கோவிட் 19 அறிகுறி காணப்பட்டது. அதையடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டது. அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கு முன்பாக அவர் பங்கேற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அவருடன் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் துஷ்யந்த் சிங் கலந்து கொண்டது தெரியவந்துள்ளது. இதையடுத்து துஷ்யந்த் சிங் தனிமைப்படுத்தப்பட்டு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த நிலையில் கனிகா கபூர் மீது அலட்சியம் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்காதது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோவிட் 19 தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு எளிமையான தூய்மை பழக்கங்களை பொதுமக்கள் கடைபிடிக்குமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக சுகாதார அமைச்சகம் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியுள்ளது. பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை தவிர்ப்பது, சோப்பை பயன்படுத்தி அடிக்கடி கைகளை கழுவுவது போன்றவற்றை கடைபிடிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. கைகளை கழுவாமல் கண், மூக்கு மற்றும் வாய்ப்பகுதியை தொட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொது இடங்களில் எச்சில் துப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இருமல், தும்மல் வரும்போது கைக்குட்டை அல்லது டிஷ்யூ பேப்பரால் வாய்ப்பகுதியை மூட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. காய்ச்சல் மற்றும் சுவாசக் கோளாறு ஏற்பட்டால் மருத்துவரை அணுக வேண்டும் என்றும், அப்போது முகக்கவசத்தை அணிந்து கொண்டு மருத்துவரை சந்திக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. காய்ச்சல் மற்றும் இருமலால் பாதிக்கப்படுவோர் பிறருடன் நெருங்கி பழகுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோவிட் 19 தொடர்பான தகவல்கள் பெற தேசிய அளவில் 1075 மற்றும் 011239786 என்ற தொலைபேசி எண்ணையும்
மாநில அளவில் 044-295-1505 என்ற எண்ணையும் தொடர்பு கொண்டு தகவல்களை அறிந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கோவிட் 19 தொற்றால் பாதிக்கப்பட்டு உலகம் முழுவதும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11,419 அதிகரித்துள்ளது. இதுவரை இந்த தொற்றால் 276,665 பேர் பாதிக்கப்பட்டதாகவும் இவர்களில் 91,000 மேற்பட்டோர் குணமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தாலியில் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 4,032 அதிகரித்துள்ளது. சீனாவை பொறுத்தவரை கோவிட் 3,255 பேரின் உயிரை பறித்துள்ளது. ஈரானில் 1,433 பேரும் ஸ்பெயினில் 1,093 பேரும் பலியாகியுள்ளனர். அமெரிக்காவில் மட்டும் 275 பேர் உயிரிழந்த நிலையில் 15,000 அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பிரான்சில் இந்த தொற்றால் 450 பேர் உயிரிழந்துள்ளனர். கோவிட் 19 முதலில் உருவான சீனாவின் வூஹான் நகரம் பெரிய அளவில் மீண்டு வருவது நம்பிக்கை அளிப்பதாக உலக சுகாதார நிறுவனம் கூறியுள்ளது. நேற்று புதிதாக அங்கு யாருக்கும் தொற்று ஏற்படவில்லை. இந்த தொற்று தம்மை பாதிக்காது என்று அலட்சியமாக இருக்க வேண்டாம் என்று இளைஞர்களை உலக சுகாதார நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது. பாகிஸ்தானில் 481 பேர் இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். பலுசிஸ்தான் மாகாணத்தில் 21 நாட்கள் கடையடைப்பு மற்றும் நிறுவனங்களை மூட அந்த மாகாண அரசு உத்தரவிட்டுள்ளது. சிங்கப்பூரில் 355 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இருவர் உயிரிழந்துள்ளனர். தென்னாப்பிரிக்காவில் இந்த தொற்றால் இருவர் உயிரிழந்துள்ளனர். ஆப்பிரிக்க நாடான மாலியில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு அங்கு ஒரே ஒருவர் மட்டுமே பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 202 உயர்ந்துள்ளது. கோவிட் 19 தொற்றை தடுக்கும் வகையில் மக்கள் சுய ஊரடங்கை நாளை கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தமிழக அரசியல் கட்சிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பிரதமரின் வேண்டுகோளை வரவேற்றதுடன் இது தெளிவான அறிவிப்பு என்று கூறியுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரதமரின் வேண்டுகோளை ஏற்று நாளை முழுவதும் மக்கள் வீடுகளில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இதேபோல் அடுத்த 3 வாரங்களுக்கு தேவையின்றி பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்றும் ராமதாஸ் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி ஆளுநர் கிரண்பேடி, முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்டோரும் பிரதமரின் கருத்துக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதனிடையே பிரதமரின் வேண்டுகோளை ஏற்று நாளை வீடுகளிலேயே இருந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தப் போவதாக கிருஷ்ணகிரி மாவட்ட வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். இதேபோல் தருமபுரியைச் சேர்ந்த வணிகர்களும் பிரதமரின் கருத்துக்கு மதிப்பளித்து ஒத்துழைப்பு வழங்கவிருப்பதாக தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் விசைத்தறி தொழிலாளர்கள் உள்ளிட்ட பலரும் பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுகோளை ஏற்பதாக கூறி அதை கடைபிடிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். நீட் தேர்வில் தேர்ச்சி பெறும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தமிழக மருத்துவக் கல்லூரிகளில் பிரத்யேகமாக உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு சிறப்பு சட்டம் ஒன்றை இயற்ற மாநில அரசு பரிசீலித்து வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக 110 விதியின் கீழ் தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அறிக்கை தாக்கல் செய்து பேசுகையில் இதனை அறிவித்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதே தமிழக அரசின் நிலைப்பாடு என்றும் அதற்காக உச்சநீதிமன்றத்தில் வாதாடி வருவதாகவும் கூறினார். ஆனால் அந்த தேர்வு நடைமுறையில் உள்ள சூழலில் மருத்துவக் கல்லூரியில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்துவிட்டதாக தெரிவித்தார். இந்த நிலை வரும் ஆண்டுகளில் தொடரக்கூடாது என்பதில் அரசு உறுதியாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். எனவே அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்க சட்டம் இயற்ற அரசு பரிசீலித்து வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலத்தில் முதலமைச்சர் பதவியிலிருந்து கமல்நாத் ராஜினாமா செய்துள்ள நிலையில் அங்கு பிஜேபி தலைமையில் புதிய அரசு அமைப்பது குறித்து அக்கட்சியின் தலைவர்கள் முயற்சி மேற்கொண்டுள்ளனர். பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்களின் முறைப்படியான கூட்டம் விரைவில் நடைபெறும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய பிரதேச சட்டப்பேரவை கூட்டம் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது விரைவு செய்திகள். கோவிட்
கோவிட் 19 வைரஸ் தொடர்பாக மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆலோசனை வழங்குவதற்கான சிறப்பு நடவடிக்கையை மத்திய மேல்நிலைக் கல்வி வாரியமான CBSE எடுத்துள்ளது. இதற்காக 1800 11 8004 என்ற இலவச தொலைபேசி எண்ணை இந்த வாரியம் அறிவித்துள்ளது. காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை மாணவர்களும் பெற்றோர்களும் இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு கோவிட் 19 பாதுகாப்பு விஷயங்கள் குறித்த ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று CBSE செயலாளர் அறிவித்துள்ளார். கோவிட் 19 வைரஸ் தாக்குதலை தொடர்ந்து அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தல்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அம்மாநிலத்தில் உள்ளாட்சி மற்றும் நகராட்சிகளுக்கு வரும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் தேர்தல் நடைபெற இருந்தது. தற்போது தேர்தல் நடத்தினால் அது பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அம்மாநில தேர்தல் ஆணையர் தெரிவித்துள்ளார். உத்தராகண்ட் மாநிலத்தின் கோபோஸ்வர் பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 பேர் உயிரிழந்தனர். பத்ரிநாத் தேசிய நெடுஞ்சாலையில் இன்று காலை 4 மணி அளவில் இந்த சம்பவம் நிகழ்ந்தது. அங்கு சாலை விரிவாக்கப் பணி நடந்து கொண்டிருந்த போது திடீரென பாறைகள் சரிந்து விழுந்தன. அப்போது பணியில் ஈடுபட்டிருந்த இளநிலை பொறியாளர் மற்றும் 2 உதவியாளர்கள் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தனர். ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நெடுஞ்சாலையில் உள்ள ஹிக்னி ராம்சு பகுதியில் இன்று காலை 9 மணி அளவில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் இரு மார்க்கங்களிலும் 100 கணக்கான வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்ட பகுதியில் நெடுஞ்சாலைத்துறையினர் நிவாரணப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கோவிட் 19 தொற்று பரவுவதை தடுக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சியர் பொன்னையா ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் இந்த நோய்க்காக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு தனிப்பிரிவை அவர் பார்வையிட்டார். பேருந்து நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளையும் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். மத்திய அரசின் அட்டல் ஆய்வக பயிற்சி திட்டத்தின் மூலம் பள்ளி மாணவர்கள் சாதனைகள் படைத்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த திட்டத்தின் செயல்பாடு பற்றி பார்ப்போம். பள்ளி மாணவர்களின் அறிவியல் சிந்தனையை ஊக்குவிக்கும் வகையில் அட்டல் டிங்கரிங் லேப் எனப்படும் அடல் ஆய்வக பயிற்சி திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. இதன் மூலம் பள்ளி மாணவர்கள் புதிய தொழில்நுட்பங்களை கண்டுபிடிக்க ஊக்கம் அளிக்கப்படுகிறது. கிருஷ்ணகிரி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகள் இந்த ஆய்வகத்தை பயன்படுத்தி பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளனர். பேருந்து படிக்கட்டில் நின்று யாராவது பயணம் செய்தால் பேருந்து தானாகவே நின்றுவிடும் கருவியை அவர்கள் உருவாக்கியுள்ளனர். தனியாக செல்லும் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் கையுறை ஒன்றையும் மாணவிகள் தயாரித்துள்ளனர். அடல் ஆய்வக பயிற்சி மூலம் இவற்றை உருவாக்கி சாதனை படைத்துள்ளதாக பள்ளி தலைமை ஆசிரியர் மகேந்திரன் தெரிவித்தார். பொறியியல் கல்லூரியில் உள்ளது போன்ற வசதிகள் ஆய்வகத்தில் உள்ளதாகவும் அவர் கூறினார். 18-19 கல்வியாண்டில் எங்கள் மத்திய அரசினுடைய நிதி ஆயோக் திட்டத்தின் மூலமாக அடல் ட்ரைனிங் லேப் என்ற ஆய்வகமானது உருவாக்கப்பட்டு நடைபெறப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆய்வகம் உருவாக்குவதாக மத்திய அரசின் நிதியாக ₹12,00,000 முதல்கட்ட தவணையாக வழங்கப்பட்டிருக்கிறது. இதை தொடர்ந்து 5 ஆண்டுகள் பராமரிப்பிற்காக பராமரிப்பு தொகையாக ₹2,00,000 2,00,000 வழங்கப்படுகிறது. இந்த ஆய்வகமானது மாணவனுடைய அறிவுத்திறனை மேம்படுத்தவும் அது மட்டுமல்ல அறிவியல் கண்டுபிடிப்பிற்கு இது ஒரு அடித்தளமாக அமைகிறது. அறிவியல் சார்ந்த படைப்பிடிப்புகள் அது மட்டுமல்ல கணினியில் உருவாக்கப்பட்ட 3D மாதிரிகள் உருவாக்குவதற்கும் 3D பிரிண்டர் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல மின்னணு சாதனை உற்பத்தி செய்து புதிய கருவிகள் உருவாகுவதற்கும் பயனுள்ளதாக இந்த அறிவியல் ஆய்வகமாக அமைந்திருந்ததை நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆய்வகத்தின் மூலம் தங்கள் எண்ணங்களை எளிதாக செயல்வடிவத்திற்கு கொண்டு வர முடிவதாக மாணவிகள் தெரிவித்தனர். ஆய்வகத்தில் அனைத்து வசதிகளும் இருப்பதுடன் ஆசிரியர்களும் தங்களுக்கு போதிய பயிற்சியும் ஒத்துழைப்பும் அளித்து வருவதாக அவர்கள் கூறினர். இந்த இது மூலம் என்ன பெனிஃபிட்னா, யாராவது ஓடுற பஸ்ல ஏறினாங்கன்னா ஏடுறதுனால தான் நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. ஸோ ஃபுட்போர்ட் டிராவல் பண்ணக்கூடாது அப்படின்ற நோக்கத்துக்காக இது பண்ண, யாராவது வந்து ஃபுட்போர்ட் மேல ஏறி நின்னாங்கன்னா அவங்க வெயிட் தாங்க முடியாம அங்க இருக்கிற கீழே இருக்கிற சிரஞ்ச் மூலமா போய் வீல ஸ்டாப் பண்ற மாதிரி இருக்கும். அங்க இருக்கிற பேக் வந்து நம்ம ப்ரெஷர் தாங்க முடியாம அந்த ப்ரெஷர் மூலமா அங்க இருக்கிற பாஸ்கல் இதுல நான் யூஸ் பண்ணிருக்கேன், அந்த இது மூலமா வீல போய் ஸ்டாப் பண்ணும். எங்களுக்கு கிடைச்ச இந்த ஏடிஎல் லேப் மூலமா நாங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம். இது வந்து பெண்கள் பாதுகாப்பு கவசம். இப்ப வந்து ஜாப் முடிச்சு தனியா வரும்போது அவங்களுக்கு வந்து யாராச்சும் அட்டாக் பண்றதுக்கோ இல்ல மிஸ்பிஹேவ் பண்ணாங்கன்னா அப்போ வந்து இந்த கிளவுஸ் வந்து அவங்க நார்மலாகவே போட்டுட்டு போகலாம். அவங்க போட்டுட்டு போகும்போது இது வந்து சிம்பிள் சர்க்யூட் வச்சிருக்கோம். இங்கே வந்து நார்மலாக எடுத்து அவங்களுக்கு இப்படி பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து ஷாக் அடிக்கும். அது மூலிமா அவங்களுக்கு ஒரு ஸ்பேர் கிடைக்கும். அதில் வந்து அவங்க இன்னொரு டைம் வர்றதுக்கு பயப்படுவாங்க. அது மூலியம் அதனால இந்த பெண்கள் பாதுகாப்பு கவசம் வந்து எல்லா ஒரு பெண்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி நாங்கள் பொதுவாக சொல்லிக்கிறோம். பொதிகை செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி ராஜா. அடுத்து வருவது
உலக செய்திகள். பாகிஸ்தானின் தென்மேற்கு மாகாணமான பலுசிஸ்தானின் தேஹரி அருகே உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் வெடிவிபத்து ஏற்பட்டது. இதில் அங்கு பணியில் இருந்த 7 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர், 3 பேர் காயமடைந்தனர். உயிரிழந்தவர்களின் உடல்கள் சுரங்கப் பகுதியிலிருந்து மீட்கப்பட்டதாக பலுசிஸ்தான் மாகாண அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இந்த வெடிவிபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். பலுசிஸ்தானில் சுரங்கத் தொழிலில் ஈடுபடுவோருக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு 12 கூறப்பட்டு வருகிறது. சீனா தாம் பெரிதும் மதிக்கும் நாடு என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சீன அதிபர் ஜீ ஜின்பிங்கிடம் தமக்கு நல்ல நட்பு இருப்பதாக கூறினார். சீன அதிபரும் அமெரிக்கா மீது நல்ல மதிப்பு கொண்டிருப்பதாக ட்ரம்ப் குறிப்பிட்டார். COVID-19 தொற்று சீனாவில் உருவானதுதான் என்று தெரிவித்த ட்ரம்ப், இந்த தொற்று கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு சென்றது துரதிருஷ்டவசமானது என்று கூறினார். இது சிலருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவர் கூறினார். COVID-19 தொடர்பான தகவல்களை சீனா உலக நாடுகளுடன் தெரிவிக்க வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ, இந்த வைரஸ் தொடர்பான தரவு தகவல் தொகுப்புகளை உலக நாடுகள் அனைத்திற்கும் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அமெரிக்காவில் உள்ள நிபுணர்கள் மற்றும் விஞ்ஞானிகளுக்கு இது தொடர்பான விவரங்களை தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். வடகொரியா 2 குறுகிய தொலைவு ஏவுகணைகளை ஜப்பானையொட்டிய கடல் பகுதியிலிருந்து சோதனை நடத்தியுள்ளது. கிழக்கு கடல் பகுதியில் இந்த சோதனை வடக்கு பியாங்யாங் மாகாணத்திலிருந்து இந்த சோதனை நடத்தப்பட்டதாகவும் அதனை ராணுவம் கண்காணித்ததாகவும் சியோலில் வடகொரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உலகம் முழுவதும் COVID-19 வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வடகொரியா தொடர்ந்து அணு ஆயுத சோதனைகளை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தொடர்வது வானிலை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 2 ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதுகுறித்து அந்த மையம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலையாக 34°C குறைந்தபட்ச வெப்பநிலையாக 26°C பதிவாகக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த யாருக்கும் பாதிப்பு இதுவரை ஏற்படவில்லை என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இது தொடர்பாக பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலினுக்கு பதிலளித்த முதலமைச்சர், வெளிநாடு மற்றும் வெளிமாநிலங்களில் இருந்து வந்தவர்களுக்கே பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவ்வாறு வருபவர்களுக்கு அறிகுறிகள் இருந்தால் அதை கண்டறிந்து மேலும் பரவாமல் தடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். விமான நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் மற்றும் மக்கள் கூடும் இடங்களில் கிருமி நாசினி தெளிக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் மேலும் கூறினார். உறுப்பினர்கள் தங்கும் பேரவை விடுதி வளாகத்தில் உறுப்பினர்களை சந்திக்க வருகை தரும் பார்வையாளர்களை பரிசோதனை செய்வதற்கு உரிய நடவடிக்கைகளை பேரவைத் தலைவர் எடுப்பார் என்று முதலமைச்சர் கூறினார். இதைத் தொடர்ந்து பேசிய பேரவைத் தலைவர் தனபால், ஏற்கனவே நேற்றே இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுவிட்டதாக கூறினார். பார்வையாளர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கு உரிய சோதனை நடத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சட்டப்பேரவை வளாகத்தில் பணியாற்றும் காவலர்கள் மற்றும் உதவியாளர்களின் எண்ணிக்கையை குறைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் பேரவைத் தலைவர் குறிப்பிட்டார். மாநகராட்சி ஊழியர்கள் மூலம் பேரவை வளாகம் சுத்தம் செய்யப்பட்டு கிருமி நாசினி தெளிக்கப்பட்டுள்ளதால் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்று பேரவைத் தலைவர் கூறினார். COVID-19 நோய் தொற்றை தடுப்பதற்கு போர்க்கால நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். பேரவையில் இன்று கேள்வி நேரம் முடிந்ததும் இதுகுறித்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின், கோவிட் தடுப்பு நடவடிக்கைகள், அதற்கான சோதனை மற்றும் பாதிக்கப்பட்டோர் விவரங்களை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பேரவையில் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
வருமுன் காப்போம் என்ற நடவடிக்கையின் ஒரு அங்கமாக மாநிலம் முழுவதும் எத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது, மருத்துவமனைகளில் போதுமான உபகரணங்கள் உள்ளனவா, அவை அதிகரிக்கப்படுமா என்கிற விவரங்களையும் அமைச்சர் தெரிவிக்க வேண்டும் என்றார். தற்போது அரசு ஒதுக்கியுள்ள 60 கோடி ரூபாய் போதாது என்றும் சுமார் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் ஸ்டாலின் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்து பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர், மூத்த அமைச்சர்கள் உயரதிகாரிகளுடன் முதலமைச்சர் 5 முறை ஆலோசனைக் கூட்டங்களை நடத்தி தெரிவித்த ஆலோசனை மற்றும் அறிவுரையின்படி மக்கள் நல்வாழ்வுத்துறை, வருவாய்த்துறை, உள்ளாட்சித்துறை உள்ளிட்ட அரசு துறைகள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகளை எடுத்து தடுப்புப் பணிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். மருத்துவமனைகளில் தேவையான அளவுக்கு மருந்துகள் இருப்பில் உள்ளதாகவும் 560 வெண்டிலேட்டர்கள் வாங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். சிறப்பு மருத்துவ மையங்களில் 3 அடுக்குகளாக வார்டுகள் அமைக்கப்பட்டு இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். 500 கோடி ரூபாய் தவிர கூடுதல் நிதி தேவைப்பட்டால் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தேவையான நிதியை பெற்றுக்கொள்ள முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். 10 லட்சம் 3 அடுக்கு முகக்கவசங்கள் மற்றும் 1 லட்சம் சாதாரண முகக்கவசங்கள் வாங்கி மருத்துவ பரிசோதனைகளில் ஈடுபடுவோருக்கும் பணியாளர்களுக்கும் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். உலக நாடுகள் பலவற்றில் ஒரே நேரத்தில் COVID-19 தாக்குதல் ஏற்பட்டிருப்பதால் தேவையான அளவிற்கு இதற்குரிய மருந்து பொருட்கள், கருவிகள், கை கழுவும் கிருமிநாசிகள் கிடைப்பதில் தாமதம் இருந்தபோதும் மாநில அரசு உரிய நடவடிக்கை மேற்கொண்டு தொடர்ந்து அவற்றை தேவையான அளவு பெற்று வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். தற்போது COVID-19 பாதித்த 2 தனிமைப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர்களோடு பயணித்தவர்கள் மற்றும் தொடர்பில் இருந்தவர்கள் சுமார் 300க்கும் மேற்பட்டவர்களுக்கும் பரிசோதனை நடத்தி அவர்களும் கண்காணிப்பு வட்டத்தில் இருப்பதாகவும் அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறினார். கோவை, சேலம், சென்னை, ஸ்டான்லி உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளிலும் சில தனியார் மருத்துவமனைகளிலும் இந்த கோவிட் பாதிப்பு குறித்த பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான அனுமதி கேட்டு மத்திய அரசிடம் விண்ணப்பித்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில சுவையான நிகழ்வுகளின் தொகுப்பு. வட அமெரிக்க நாடான மெக்சிகோவில் COVID-19 அச்சுறுத்தல் காரணமாக பாரம்பரிய உத்தராயணம் என அழைக்கப்படும் சூரிய குளியல் திருவிழா களையிழந்துவிட்டது. டியோட்டிஹுயக்கான் என்ற இடத்தில் அகழ்வாயு பகுதியில் உள்ள பிரமிட் பகுதியில் முதல் சூரிய கதிர்களை உள்வாங்குவதற்காக 1000கணக்கான மக்கள் கூடுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு COVID-19 அச்சுறுத்தல் உலக நாடுகளை ஆட்கொண்டுள்ளதால் சுற்றுலா பயணிகளின் வரத்து குறைந்து இந்த பகுதி வெறிச்சோடி காணப்பட்டது. COVID-19 அச்சுறுத்தல் காரணமாக தாய்லாந்து நாட்டின் சுற்றுலா மையங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. இதனால் அங்குள்ள ஏராளமான குரங்குகள் உணவின்றி அவதிப்படுவதாக தகவல்கள் வெளியானது. இதையடுத்து களத்தில் இறங்கிய உள்ளூர் மக்கள் குரங்குகளுக்கு உணவு வழங்கும் பணியை மேற்கொண்டுள்ளார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். COVID-19 தொற்றை கட்டுப்படுத்த சார்க் அவசரகால நிதியத்திற்கு பங்களிப்பு, நேபாளம், பூட்டான் நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. பிரதமர் வேண்டுகோள் விடுத்த மக்கள் சுய ஊரடங்கை முன்னிட்டு ரயில் சேவைகள் நாளை ரத்து, அரசு பேருந்துகளும் இயங்காது என தமிழக அரசு அறிவிப்பு. இத்தாலியில் சிக்கித் தவிக்கும் இந்தியர்களை அழைத்து வர இன்று பிற்பகல் 2:30 ரோம் செல்கிறது ஏர் இண்டியா விமானம். தமிழகத்தில் COVID-19 தொற்றை தடுக்க அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. பாகிஸ்தானின் நிலக்கரி சுரங்கத்தில் வெடிவிபத்து, 8 பேர் உயிரிழப்பு.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் மாலை 4 மணிக்கு. வணக்கம்.